தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் நீர்நிலைகள் கரையோரப் பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை தொடர்ந்து கண்காணிக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அமைச்சர்கள் மற்றும் ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் அப்போது வரும் ஒன்பதாம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்ததை சுட்டிக்காட்டினார் மழையால் மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார் குறிப்பாக நீர்நிலைகள் கரையோர பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து கண்காணிக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை கவனமாக கண்காணிச்சு ஏரிகள் மற்றும் ஆறுகளுடைய கரையோரங்களையும் கண்காணித்து பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் நம்முடைய அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பூண்டியாக இருந்தாலும் செம்பரம்பாக்கமாக இருந்தாலும் அங்கெல்லாம் வெள்ளம் ஆரம்பித்ததுன்னா எந்த அளவுக்கு சென்னை பாதிக்கும் மற்ற மாவட்டங்கள் பாதிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் அங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை கண்காணிச்சுக்கிட்டு என்ன நிலங்கிறது அப்பப்போ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதை நான் கேட்டுக்கிறேன் கொரோனா பெருந்தொற்றையே தமிழகம் சிறப்பாக கட்டுப்படுத்தியதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் வெள்ள பாதிப்புக்கு தற்காலிக தீர்வு காணாமல் நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் வயல்வெளிகளில் தேங்கும் தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற பணிகளை முடுக்கி விடுமாறும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தி இருக்கிறார் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க